அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏழாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 2-8 சம சப்தம பாவத்தை தொடர்பு கொண்டால் இந்த மாதிரியான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 3-9 என்ன, மனமொத்த கம்யூனிகேஷன். 3ஆம் பாவங்கிறதே கம்யூனிகேஷன், நல்ல சிறப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு மனமொத்து வாழ்கிறது. அதுக்கு அப்படியே உடைக்கக்கூடிய 2-8 இது என்னாகும், மனமொத்து இல்லை, மன வேற்றுமையை குறிக்கும். 2ஆம் பாவம் வாக்கு, 8ஆம் பாவம் பிரச்சனை. ஸோ எப்போவுமே ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுட்டு எதை பேசினாலும் ரெண்டு பேரும் சண்டையிடதாவே முடியும். எந்த கருத்து கணவன் சொன்னாலும் அது எதிர்கருத்தை மனைவி சொல்லுவாங்க. அதாவது சும்மா வாயை மூடிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க, சொல்லணும்னு அப்படி துடிக்கும். அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரான கருத்துக்களை சொல்லுவாங்க, அப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. பொதுவாக 2ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன, 7ஆம் பாவங்கிற திருமண வாழ்க்கை மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ 8ஆவது பாவமாக வரும். அப்போ இயற்கையாகவே அவங்களுடைய பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஏற்படுற வழி, அது இயற்கையாகவே கணவன் மனைவியோட ஆயில் வந்து, அதாவது துணை எதிர்பாளர் உடைய ஆயில் ஸ்தானமாகவும் அது அமைந்துவிடும். ஸோ வந்து ஒரு ஆயில் வந்து பிரச்சனை வரும். அதே மாதிரி என்ன ஒரு வழி வந்தாலும் பேச்சால் உங்களுக்கு வந்து வழி அதிகமாகவே இருக்கும். எந்த பிரச்சனையை விட வார்த்தையால் உங்களுக்கு பெறக்கூடிய வழி அதிகமாகவே இருக்கும். இன்னொரு அதே மாதிரி என்னென்னா, 2-8 வந்துச்சுனாவே ஜாதகர் 9ஆம் பாவத்தை அந்த 8ஆம் பாவத்துக்கு 12ஆவது பாவமாக வரும் பாருங்கள். 8ஆம் பாவங்கிறது என்ன, 9ஆம் பாவங்கிறது 2ஆவது திருமணம்னு சொல்லுவோம். இப்போ 2ஆவது பாவம் மனைவிக்கு ஆயுள் குறைவு. ஒருவேளை மனைவி இறந்துட்டால் கூட, ஒருவேளை எல்லாருக்கும் இறந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது, ஒருவேளை இறந்து விட்டால் கூட ஜாதகர் தனிமையிலே தான் இருப்பார். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை நிர்பந்தத்தில் வந்துடும். ஒரு அன்டைமில் இறக்குறது, இல்லை இவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாத மாதிரி நிறைய குழந்தைங்களை வளர்க்குற சூழ்நிலை கொடுத்துறது, ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு போய் மாட்டி விட்டு தான் கணவனோ அல்லது மனைவியோ இறப்பாங்க. அப்போ இவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு உழல்வாங்களே ஒழிய இவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, இன்னொரு திருமண வாழ்க்கைங்கிறது கிடைக்காது. பொதுவாகவே இந்த 2ஆவது திருமணத்தை முக்கியமாக தடுக்கக்கூடிய பாவம் தான் இந்த 2-8 சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி 3-9 நம்ம என்ன பார்த்தோம், எங்கே பார்த்தாலும் ஊர் சுற்றுவாங்க, ஜாலியாக ஊர் சுற்றுவாங்க, யாருக்கிட்டையும் போய் இருக்க மாட்டாங்க, ஊர் சுற்றுவாங்க. இணைந்து செல்கிறது, கையை பிடிச்சிட்டே நடக்கிறதுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. கணவனோடையே இருக்கணுங்கிறது பிடிக்கும், அந்த இல்லை மனைவியோடையே இருக்கணுங்கிறது பிடிக்கும். அது அப்படி உடைக்கக்கூடிய 2-8 அர்த்தம், எங்கேயுமே சேர்ந்து போக மாட்டாங்கன்னு அர்த்தம், ஒன்றா சேர்ந்து எங்கேயுமே பயணம் செய்கிறது விரும்ப மாட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 7ஆவது பாவம் இந்த 8ஆவது பாவம் 2-8 வருது இல்லையா, அந்த 8ஆம் பாவம் தொடர்பு கொண்டாலே என்னாகும், ரொம்ப வலி வேதனைகளை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கை துணைக்கு எந்தவித பிரச்சனையும் தராமல் வாழ்க்கை துணையால் ஜாதகருக்கு மரணத்திற்கு ஒப்பான வலி வேதனைகளை தரக்கூடியது தான் இந்த 8ஆவது பாவம். வெறும் 8ன்னா, இப்போ 2ஆம் பாவம்னா ஜாதகருக்கும் வலி, அதே மாதிரி எதிர்பாளருக்கும் வழி, ரெண்டு பேருக்குமே 8. அது 7-8 வந்து 2, 8ஆம் பாவம் ஜாதகருக்கு 8. ஆனால் வெறும் 8ன்னா என்ன அர்த்தம், ஜாதகருக்கு மரணத்துக்கு ஒப்பான வலிவேதனைகளை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருப்பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் இவர் பாதிப்பார் ஜாதகர். வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை இல்லை, வாழ்க்கை துணையால் ஜாதகருக்கு பிரச்சனை. ஆனால் இந்த 2-8 தொடர்புலாம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். இவர்களாலும் அவருக்கு பிரச்சனை, அவர்களாலும் இவர்களுக்கு பிரச்சனை, ரெண்டு பேருமே கொஞ்சம் பிரச்சனை. அப்போ ஜாதகருக்கு அந்த ஈக்குவலாக அவருக்கும் பிரச்சனை கொடுக்குறதுக்கு இவரும் பேசுகிறதுனால கொஞ்சம் இவருக்கு ஒரு டிஃபெண்ட் பண்ணுற நிலைமை வரும். 8 கம்பேர் பண்ணும்போது 2-8 பரவாயில்ல, ஆனால் 2-8 ரெண்டு பேருக்குமே பிரச்சனைக்குரிய விஷயம். ஸோ ஒரு சந்தோஷமாக வெளியில் போகிறது வரது, மனம் புரிதலுங்கிறதே இருக்காது, ரெண்டு பேரும் பேசினாலே சண்டை தான் வரும். ஸோ வாய் மூடு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க பேசவே மாட்டாங்க, பேச்சே நிறுத்திக்குவாங்க, கம்யூனிகேஷனே இருக்காது. ஸோ அந்த அளவிற்கு இந்த திருமண வாழ்க்கைங்கிறது ஒவ்வொன்றையும் பார்த்தோம். இன்னும் பல குறிப்புகளை பார்க்கலாம், அடுத்த பதிவில் தொடரலாம். தொடர்ந்து இந்த முக்கியமான பகுதியை பார்த்து பயனடையுங்கள். ஒரு ஜாதகத்தில் 7ஆவது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொண்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்னு இந்த இதில் பார்த்தோம். ஸோ இன்னும் நிறைய குறிப்புகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.